இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய வணக்கம் தமிழ்மொழியிலே நாங்கள் என்ன விடயத்தை கதைக்க போறோம் என்றால், இன்றைய சூழ்நிலை அல்லது இன்றைய காலநிலை என்று பார்த்தால் பனிமூட்டம் என்கிற ஒரு விடயம் ஆரம்பித்திருக்கிறது. அதாவது சொல்வார்கள், மாசி மாதம் தான் பனி வந்து மூசி பெய்யும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய காலநிலை என்னவோ, இயற்கை தன்னுடைய மாற்றத்தை அதிகரித்திருக்கிறது. நாம் செய்த செயல்களால் எங்களுக்கு எதிர் விளைவுகள் விரைவாகவே கிடைக்கப்பட்டிருக்கிறது. தை பிறந்த உடனே இப்பொழுது நாங்கள் ஒரு குளிரை உணரக்கூடிய தன்மை இருந்தது. இன்றைய நாளில் சற்று குளிர் கொஞ்சம் குறைவாக இருந்ததாக தோன்றினாலும் விடிய காலையிலே கடந்த 2-3 நாட்களாக பனி அதிகமாக இருந்தது. இருப்பினும் இப்பொழுது குறிப்பாக பனிமூட்டம் என்பது பல இடங்களிலே வந்து அதிகரித்து விட்டது. அது என்ன சொல்ல, மத்திய மலைநாடு பிரதேசங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய பகுதிகளிலே பனிமூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பனி காலத்திலே எங்களுடைய உடலை எவ்வாறு பாதுகாக்கலாம், எவ்வாறு உணவு முறைகளை உட்கொள்ளலாம் என்கிற சில தகவல்களை நாங்கள் டிப்ஸாக உங்களுக்கு தரப்போகிறோம். குறிப்பாக பனிகாலம் என்பது வந்து உடலை வறட்சி அடைகின்ற ஒரு காலம், உடலுக்கு வறட்சியை தருகின்ற காலம். உடலுக்கு வறட்சி மட்டுமல்ல, இந்த பிரதேசத்துக்கும் ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலையாகத்தான் அது அமையும். இருந்தாலும் காலை வேளையிலே அதிகமான பனி, அதேபோன்று இரவு வேளைகளில் அதிகமான பனி, இடைநடுவே அதிக வெயில். ஆகவே இதை இரண்டையும் உடல் சமாளிப்பதற்கு எங்களுடைய உந்து சக்தி என்பது மிக அவசியம். ஆகவே நாங்கள் பெரிய ஒரு சாதனைகளை படைக்கவில்லை, ஆயினும் உடல் எங்களுக்கு பெரிய ஒரு சாதனையை படைக்கிறது. காலையிலே அது பனியை தாங்கக்கூடிய உடல்நிலைக்கு ஏற்ற விதத்தில் மாற வேண்டும். அதே போன்று இடையிலே வெயிலுக்கு ஏற்ற விதத்தில் எங்களை மாற்றிக்கொள்ள அது பாடுபட வேண்டும். பின்பு இரவிலே அடுத்த கட்டத்துக்கு பனியாக மாறுகின்ற பொழுது எங்கள் உடல்நிலை மாற்றம் அடைய வேண்டும். அவை இங்கே உடல் மனம் என்பதை விட உடலினுடைய அந்த எந்திரமான இயல்பான அந்த வாழ்வியல்பு தான் எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் எங்களை அது மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதாவது உடல் ஒரு இயந்திரம், அந்த இயந்திரம் தான் எங்களை இந்த கால நிலைக்கேற்ற விதத்தில் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அப்படி மாற்றுகின்ற பொழுது சட்டு திடீரென குளிர்காலத்திலிருந்து வெப்பநிலைக்கு வருகின்ற பொழுது ஒரு குழப்ப நிலையை உருவாக்குகின்ற பொழுது நோய் நொடிகளை தந்துவிட்டு போகிறது. அதுதான் இந்த இருமல், தொண்டை கரப்பன், காய்ச்சல், இதையெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். அவை இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் பனிகாலத்திலே என்ன அதிகமாக பின்பற்ற வேண்டும் என்றால், முதலிலே குறிப்பாக நீங்கள் காலையில் எழுந்து வீடுகளிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது உங்களுக்கு சுற்றியான குளிராக இருக்கும். பலரை பார்த்தால் வந்து குளிர் ஆடைகளை அணிவது இல்லை, அதுதான் உண்மை. மேலிலே கூட ஆண்கள் சில வேளைகளிலே ஒரு டீஷர்ட்டை கூட போட்டிருக்க மாட்டார்கள் காலை வேளையில் எழுந்து வருகின்றது. அது தவறு என்று சொல்லப்படுகிறது. காலையில் நீங்கள் வீட்டுக்கு வெளியிலே வருகிறீர்களாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு குளிரை தாங்கக்கூடிய ஒரு டீஷர்ட்டாக ஒரு ஆடையை அணிந்து கொண்டு தான் வெளியிலே வர வேண்டும். குறிப்பாக காதுகளை வந்து பனியினுடைய தாக்கம், காதுகளின் ஊடாக செல்கின்ற பனிகள் சளிகளை உருவாக்குவதாக சொல்லப்படுகிறது. காது, கால் இந்த பாகங்களூடாகத்தான் குளிர் அதிகமாக எங்களுக்குள் கடத்தப்படுகிறது. அதனால் வெளியிலே நாங்கள் வருகின்ற பொழுது இந்த குல்லா தொப்பியினை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காதுகளை மூடி மறைத்து போடுகின்ற தொப்பி, இதை நாங்கள் போட்டுக்கொண்டு வெளியிலே வருகின்ற பொழுதும் அல்லது ஹெட்செட், நாங்கள் பாட்டு கேட்கிற பலர் பாட்டு கேட்கிறோம், அந்த அவ்வாறான ஹெட்செட்டுகளை போட்டுக்கொண்டு நாங்கள் வீதிகளிலே வந்து சாக்ஸ் எல்லாம் போட்டு வெளியிலே வந்து இந்த வாக்கிங் செய்கின்றவர்கள் செய்வது போன்று நாங்கள் கொஞ்சம் வெளியில் வந்தால் தான் எங்களுக்கு அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் குளிர்காலத்திலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய கூடுதலாக இந்த வெளி வீதிகளிலே வருகின்றபோது மாஸ்க் கூட அணிந்தாலும் நன்று என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பனி கடத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. பனிக்கு எங்களுடைய உடல் என்பது எப்படி ஒத்துழைக்கும் என்பதற்கு ஏற்றவற்றில் நாங்கள் எங்களுடைய உடலை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வெயில் காலம் ஒன்று நாங்கள் ஹாயாக வெளியிலே வர முடியாது. மழைக்காலம் கூட நனைந்தாலும் கொஞ்சம் துடைத்து கிடைத்து தப்பி விடுவோம். ஆனால் பனி காலத்திலே வந்து பனி எங்களுடைய உடலுக்குள் அந்த என்ன சொல்ல குளிர் ஏறிக்கொண்டால் பின்பு சளி என்கிற ஒரு தொந்தரவு வந்துவிடும். அடுத்து இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, தொண்டை கரப்பான், நெஞ்சரிவு என்று சொல்லி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் நோய்கள். அடுத்து இந்த பனிகாலங்களே அதிகமாக எங்களுடைய கைகாலை பார்த்தால் எல்லோருக்குமே புரியும், அது இளம் வயதிலிருந்து முதியவர் வரை சிறு குழந்தையிலிருந்து தொடங்குகின்ற ஒரு வியாதி என்று சொல்லலாம். தோள்கள் எல்லாம் அப்படியே வெடிப்பு வெடிப்பு போன்று இருக்கும், அது எல்லோருக்கும் பாரிய அளவிலே காணப்படும். தோல் வெடிப்பு என்றால் அந்த பனிக்கு, அதாவது எங்களுடைய உடல் வறட்சி, நிலம் எப்படி வறட்சி தண்ணி இல்லாமல் அடைகிறதோ அதே போன்று இந்த பனிகாலத்திலும் ஒரு வறட்சி, எங்களுடைய நீர், உடலில் இருக்கிற நீர்கள் அகத்துறிஞ்சு எடுக்கப்படுகின்ற வறட்சி நிலையிலே வந்து வெடிப்புகள் உருவாகிறது. நல்ல நல்ல மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம்ஸ் விற்கிறது கடைகளிலே, அதாவது என்ன சொல்வது, உடலை தோலையும் பாதுகாக்கக்கூடிய விதத்தில் மென்மையாக்கக்கூடிய நல்ல க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கிறது. குழந்தை பிள்ளைகளுக்கு பேபி க்ரீம் எப்படி நாங்கள் பாவிக்கிறோமோ அதே போன்று பெரியவர்களுக்கும் இப்போ சன்ஸ்கிரீன், சூரிய வெளிச்சத்துக்கு சன்ஸ்கிரீன் மாதிரி அந்த உடலுக்கான குளிரை தடுப்பதற்கான அல்லது அந்த தோலை மென்மையாக வளவளப்பாக ஈரளிப்பாக வைத்திருப்பதற்கான க்ரீம்ஸ் வகைகள் எல்லாம் விற்கிறது. இவற்றை நீங்கள் பாவித்து வெளியிலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொண்டால் கூட உடல் வறட்சி என்பது இருக்காது, அதே உதடு வறட்சியும் இருக்கிறது. இயற்கையான நல்ல பதார்த்தங்களை உதடுகளுக்கு, இயற்கையாக வறட்சி நீக்கி பதார்த்தங்களை அல்லது இயற்கையான பொருட்களை
நாங்கள் உதடுகளிலே பாவிக்கிக் கொள்கிற பொழுது இந்த வறட்சியை நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயங்களாக இருக்கிறது குளிரை பொறுத்தவரையில். அது மட்டுமல்லாமல் உணவு முறைகளிலே பல உணவு முறைகள் விஞ்ஞானிகளால் மற்றும் வைத்தியர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான ஆய்வுகளின் ஊடாக விஞ்ஞானிகள் பல ஆய்வு முறைகளை கண்டுபிடித்தும் இருக்கிறார்கள். அதே போன்று வைத்தியர்களும் அந்த உணவு கால பராமரிப்பு விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக உணவுகளிலே வந்து இந்த வேர் காய்கறிகள் சொல்லுவோம் தானே, நாங்கள் வேர்களுக்கு கீழே விரகின்ற காய்கறிகள், குறிப்பாக நிலத்துக்கு கீழே இருக்கின்ற உணவுகள் என்று சொன்னால் கேரட், உருளைக்கிழங்கு, அந்த அப்படியான உணவுகள் வந்து எங்களுடைய உடலினுடைய சக்கரவள்ளி கிழங்குகள் எல்லாம் உடலுடைய வெப்பநிலையை அதிகரிக்குமாம். உடலுடைய வெப்பநிலையை அதிகரிக்கிற தன்மை இந்த உணவுகளுக்கு இருக்கிறது. இந்த காலங்களிலே அதாவது கூடுதலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மத்திய மலைநாடுகளிலே தான் இந்த கேரட், முள்ளங்கு இவற்றையெல்லாம் வந்து பயிரிடுவார்கள். அங்கே வந்து இந்த உணவுகள் அதிகமாக எடுப்பார்கள். காரணம், இந்த வேர்க்கு கீழே உருளைக்கிழங்கெல்லாம் அங்கு விளைகின்றது என்றால் வேர்களுக்கு கீழே விரகின்ற உணவுகள் தான் எங்களுடைய உடலுடைய வெப்பநிலையை அதிகமாக வைத்திருக்கும். அவர் நுவரலியாவ் ஹேட்டன் ஹேண்டி மக்கள் வந்து கூடுதலாக குளிர் பிரதேசங்கள் வாழ்வதனால் அவர்களுக்கான உணவு இந்த எவ்வாறான சூட்டை உடம்பிலே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உணவுகளை அவர்கள் உட்கொள்வதனால் அவர்கள் தங்களுடைய அந்த ஜீரண சக்தியை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாங்களும் அவ்வாறான ஒரு மாற்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அது நிச்சயமாக உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். உடலை தக்க அதாவது உடலிலே சூட்டை தக்க வைத்துக் கொள்ளும். அதே போன்று இந்த சூடான பானங்கள், நாங்கள் இப்போ குளிர் நேரங்களே அடிக்கடி சூடாக ஏதாவது பானம் குடிக்கணும் போன்ற எங்களுக்கு தோன்றும், டீயோ பிளேன் டீயோ ஏதாவது சூடாக எதிர்பார்ப்போம். ஆக அந்த அவ்வாறு நாங்கள் சூடாக அருந்துகின்ற பானம் எங்களுடைய உடலில் என்ன செய்கிறது என்றால் வெப்பநிலையை அதிகரிக்கிறதா, எப்படி வெப்பநிலையை கூட்டி விடுகின்ற பொழுது எங்களுடைய உடலிலே வந்து ஒரு சீரான இரத்த ஓட்டம் ஏற்படுகிறது. சீரான இரத்த ஓட்டம் ஏற்படுகின்ற பொழுது இந்த நோய் நொடிகளுக்கான எதிர்ப்பு சக்தி எங்களுடைய உடலிலே உருவாகின்ற பொழுது நோய்கள் இந்த குளிர்காலங்களே எங்களை அண்டாமல் அது பாதுகாத்துக் கொள்கிறது. முடிந்தவரை சூடான பானங்களை நீங்கள் முடிந்த அளவு, அதாவது உங்கள் உடல் வந்து ஒரு சோர்வாக இருக்கிறது அல்ல, வறட்சி தன்மையாக இருக்கிறது, களைப்பாக இருக்கிறது, நோய் வருகின்ற அறிகுறி போன்று இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த சூடான பானங்களை கொஞ்சம் குடிக்கலாம். அதாவது நல்ல சூடான டீயோ பிளேன் டீயோ அல்லது இஞ்சி டீயோ அல்லது புதினா டீயோ அல்லது வேர்க்கொம்பு டீயோ, இப்படி நீங்கள் ஏதோ உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை இந்த குளிர்காலத்திலே ஓரளவுக்கு வந்து சூடான பானங்களை குடிக்கின்ற பொழுது அது உடல் வந்து உங்களுக்கு சூட்டை அதிகரிக்கின்ற பொழுது நோய் நொடிகள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்து வெங்காயம் பூண்டு, பூண்டு என்றால் உள்ளி, உங்களை எல்லோருக்கும் தெரியும் வெங்காயம், இரண்டும் வந்து உணவில் வந்து சூட்டை அதிகரிக்கும். அந்த விரத காலங்களிலே இவற்றை பாவிப்பதற்கு தடை என்ற உடலே வெப்பம் அதிகரித்து விட்டால் அதாவது விரதங்கள் வந்து குழப்பமடைந்து விடும் என்பதற்கு உடல் மாறுபட்டுவிடும், குழப்பநிலை உருவாகும் என்று சொல்லி விரதங்களே இதை உணவுகளை பாவிக்க விட மாட்டார்கள். அது என்ன காரணம் என்றால் உடல் சூடு அதிகரிக்கும் பொழுது உடல்நிலை குழப்பமடையும், ஆக மனநிலை மாற்றமடையும் என்பதற்காக. அதேதான் இந்த வெப்ப காலங்களில் நாங்கள் அதை கூடுதலாக பாவிக்கக்கூடாது, ஆனால் குளிர்காலங்களில் நாங்கள் முடிந்தவரை வெங்காயம் பூண்டை உணவில் சேர்க்கின்ற பொழுது அது உடல் சூடாக எங்களை வைத்திருப்பதற்கான வாய்ப்பை அது கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே வெங்காயம் பூண்டை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று பழங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பழங்களிலும் பல வகையான பழங்கள் எங்களுடைய உடல் சூட்டை அதிகரிக்கின்ற பழங்கள் இருக்கின்றது. குறிப்பாக ஆப்பிள், ஆரஞ்சு உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடியவை என்று அவற்றின் விலையெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, வேண்டுகின்ற விலைக்கும் இல்லை. இருந்தாலும் முடிந்தவரை இவை எங்களுடைய உடல் சூட்டை தாக்கக்கூடிய உணவுகளாக அதாவது காணப்படுகிறது. இது உணவு அதிகமாகவும் இந்த பழங்களை அதிகமாக எடுத்தாலும் உடல் வயிற்றிலே எரிச்சல்கள் அமிலத்தன்மைகள் கூட்டிவிடும் அளவு அந்த பழங்களை நாங்கள் உடல் சூட்டை தக்க வைத்துக் கொள்வது கூடியத்தில் எடுக்க வேண்டும். இஞ்சி மிளகாய், இஞ்சி கழிப்படையிருப்பீர்கள், மிளகாய் இஞ்சி பிளேன்றி ஒன்று குடிக்கலாம் நீங்கள், அல்லது மிளகாய் அரைத்த சம்பல் சாப்பிடலாம். இவை கொஞ்சம் கூட வந்து உடலை வெப்பத்தை தகைத்து வைத்திருக்கும் குளிர்காலத்திலே. குளிர்காலத்தில் இந்த உணவுகளை நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு குளிரில் வருகின்ற நோய்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான், எதென்றாலும் அளவுடன் இருந்தால்தான் எங்களுக்கு ஆபத்து இருக்காமல் இருக்கும். அதே போன்று இந்த பசலைக்கீரை, பீன்ஸ் மற்றும் கோவா இவையெல்லாம் வந்து எங்களுக்கு உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய பழங்களாக இருக்கிறது, அதாவது மரக்கறி வகைகளாக இருக்கிறது. வாழைப்பழம் என்பதும் உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய பழமாக இருக்கின்றது. பிளம்ஸ் இதையெல்லாம் நாங்கள் உடல் சூட்டுக்கு கொஞ்சம் உடல் சூடை அதிகரிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கின்றன. அடுத்து நட்ஸ் வகைகள், பிஸ்தா, வால்நட்ஸ் மற்றும் நாங்கள் சாப்பிடும் நட்ஸ்கள் என்கிற வகைகளே கூடுதலாக இந்த உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய உணவுகளாக காணப்படுகிறது. அதை விட அடுத்து நாங்கள் பார்க்கலாம் கத்தரிக்காய் இருக்கிறது, அதில் அதிகமான சூடு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது.
உடலினுடைய சூட்டை கத்தரிக்காய் அதிகமாக தக்க வைத்துக் கொள்ளும். இப்பொழுது கத்தரிக்காயினுடைய விலை சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் கத்தரிக்காய் நீங்கள் கிடைத்தால் அதை பாவித்துக் கொள்ளலாம். அது சூடை உடலிலே சூடை தங்க வைத்திருப்பதற்கான உணவு. குடைமிளகாய், தக்காளி பழம், முள்ளங்கி, பருப்பு, உளுத்தம் பருப்பு, பிடித்த கிரீம் வகைகள், துவரம் பருப்பு, கைக்குத்தல் அரிசி, முட்டை, சீஸ், சிக்கன், மீன், பருப்பு, வெண்ணெய், இவையும் சூட்டை உடலே வந்து அதிகரிக்கும். இந்த உணவுகளையும் நாங்கள் முடிந்தவரை அந்த காலத்துக்கு ஏற்றவத்திலே எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இவை அதிகமாக எடுக்கக்கூடாது தான் உண்மை. இதெல்லாம் இதமாக இருக்கிறது என்பதற்காக ஒரே நேரத்தில் அளவுக்கு முறி எடுத்து வயிற்றிலே வந்து பிரச்சனைகள் வந்த பின்பு பேருந்து சொல்லக்கூடாது, இவர் தான் சொன்னார் நான் உணவை எல்லாம் சாப்பிட்டேன் இதனால தான் எனக்கு சூடேறி போயிட்டேன் அப்படி சொல்லலாது. முடிந்தவரை இவற்றை வந்து அளவுடன் சாப்பிட வேண்டும். முருங்கைக்காயும் உடல் சூட்டை அதிகரிக்கின்ற ஒரு காய்கறி வகையில் ஒன்று, அதையும் அளவுடன் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆகவே முடிந்தவரை இது நாங்கள் உங்களுக்காக சொல்லக்கூடிய சில தகவல்களாக அமைந்திருக்கிறது. உடல் சூடு தொடர்பாக குளிர்காலத்தில் உடல் சூட்டை பெருக்குவதற்கான உணவு முறைகளாக இல்லையா? நிச்சயமாக, நீங்கள் கூறியது போல குளிர்காலம் வந்துவிட்டாலே நாங்கள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் சிந்தித்துக் கொண்டிருப்போம். என்று சொன்னால் அதிகாலையில் எழும்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற போது குளிர்காலத்தில் எங்களால் எழும்ப முடியாத நிலை காணப்படுகின்றது. குளிர்காலம் என்றாலே எங்களால் ஒரு சில சமயங்களில் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது. இந்த குளிர்காலங்களிலே எங்களுக்கு பல நோய்களும் ஏற்படுகின்றது. உதாரணமாக பார்க்கின்ற போது எங்களுக்கு சாதாரணமாகவே சளி என்பது வந்து ஏற்படுகின்ற ஒன்று, ஆனால் குளிர்காலத்திலே அதிகமாக இந்த சளி ஏற்படுகின்றது. அதனை நாங்கள் பல்வேறு விதங்களை கொண்டு எங்களை இல்லாமல் செய்ய முடிகின்றது. சளி மட்டுமல்லாமல் சோர்வு வந்து ஏற்படும் தலைவலிகள் இந்த குளிர்காலங்களில் ஏற்படக்கூடியதாக காணப்படுகின்றது. குளிர்காலத்திலே நாங்கள் சாப்பிடும் உணவு வகைகளில் அண்ணா கூறியது போல கவனமாக இருக்க வேண்டும். உணவு வகைகளை சாப்பிடுகின்ற போது உணவு வகைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உண்டுவிட முடியாது. அதிகமான உணவுகளை உண்ணுகிற போது எங்களுக்கு பல்வேறான சிக்கல்கள் ஏற்படுகின்றன. சில சமயங்களில் குளிர்காலத்தில் நாங்கள் ஒவ்வாத உணவுகளை உண்ணுகின்ற போது வயிற்றுப்போக்கு, வயிற்றில் வந்த அலர்ஜிக் ஏற்படுகின்ற தன்மை வந்து காணப்படுகின்றது. நாங்கள் உணவு விடயங்களில் இந்த குளிர்காலத்திலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் வந்து எங்களுடைய உடல் நிலையானது பனிக்காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது வறண்டு போய் காணப்படும். உடல்கள் வந்து தோள்கள் வந்து வறண்ட சருமம் காணப்படும். அதற்கு காரணம் வந்து நீர் நாங்கள் அருந்தாமையில். மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் நாங்கள் அதிகமாக நீர் அருந்துவதில்லை. அவ்வாறு நீர் அருந்தாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உடல் வறண்டு போகின்றது. தோள்கள் வந்து வறட்சி அடைந்து காணப்படுகின்றது. நாங்கள் அந்த நேரங்களில் அதிகமான தண்ணீரை அருந்துவது அவசியமானதாக காணப்படுகின்றது. மேலும் வந்து இந்த குளிர்காலத்தில் முக்கியமான யார் அதிகமாக பாதிக்க இருதய நோயாளர்கள், ஆஸ்துமா நோயாளர்கள் வந்து அதிகமாக இதனை பாதிக்கப்படுகின்றனர். குளிர்காலங்களிலே மூச்சு எடுப்பதற்கு வந்து கடினமாக காணப்படும். மூச்சு எடுக்கின்ற போது வந்து அவர்களால் சுவாசத்தை உள்ளெடுத்து வெளிவிடுகின்ற முறையில் வந்து சிக்கல் ஏற்படுகின்றது. இதனால் அவர்கள் அதிகளவான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்ற நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறான சிறிய சிறிய நோய்களுக்கு வந்து இந்த குளிர்காலத்திலே மக்கள் ஆளாகின்றனர். இவ்வாறான நோய்களை நாங்கள் சாதாரணமாக நல்ல வழிமுறைகளை, இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தி எங்களை குளிர்காலங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடிகின்றது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நாங்கள் சுகாதாரமாக இருக்க வேண்டும். அது குளிர்காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலுமே நாங்கள் சுத்தமாக சுகாதாரமாக இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. எங்களுடைய சுற்றுப்புற சூழல்களை வந்து அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய காலங்களில் டெங்கு ஓரளவுக்கு குறைந்து கொண்டு வருகின்றது என்று நினைக்கின்றேன். இந்த காலத்திலே வந்து டெங்கு நுழம்புகள் இருக்கின்ற அந்த பகுதிகளாக இருக்கட்டும் சரி, எங்களுடைய சுற்றுச்சூழல் எவ்வாறான அழுக்குகள் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் வந்து நாங்கள் துப்புரவாக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. மேலும் வந்து அடிக்கடி கைகளை கழுவுதல், என்று சொன்னால் நாங்கள் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருப்போம், கிருமி தொற்றுகள் அதிகமாக இருக்கும். குளிர்காலங்களிலே நாங்கள் அடிக்கடி கைகளை கழுவி எங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. மேலும் வந்து யோகா செய்யலாம். யோகா வந்து சாதாரணமாக எல்லா நிலைகளிலுமே செய்யப்படுகின்ற ஒரு நிலை. யோகா செய்கின்ற போது எங்களுடைய மனநிலை ஒரு சாந்தமடைகின்றது. அதிகாலையிலேயே ஒரு புத்துணர்ச்சி பெறுகின்ற நிலை வந்து காணப்படுது. மூலிகை வைத்தியம் என்பது சாதாரணமாக நாங்கள் எல்லோருமே வீட்டில் செய்து கொள்ள முடியும். சாதாரணமாக மூலிகைகளை நாங்கள் எந்தெந்த குளிர்காலங்களில் உண்ண வேண்டியவற்றை உண்டால் எங்களுடைய உடல் வந்து பாதுகாக்கப்படும். அதாவது துளசி செடி வந்து அநேகமானவருடைய வீட்டில் இருக்கின்றது. அந்த துளசியை நாங்கள் பயன்படுத்தி பல்வேறு உடல் நலத்தை பேணிக்காத்துக் கொள்ள முடியும். அதே போல மஞ்சளும் நாங்கள் சாதாரணமாக உணவுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு விடயம். அந்த மஞ்சளை நாங்கள் குளிர்காலங்களில் அதிகமாக பயன்படுத்துகின்ற போது உடல் ஆரோக்கியமானதாக காணப்படும். இவற்றை விட உணவு முறைகள் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னா, அண்ணா சொன்ன மாதிரி விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நாங்கள் அதிகமாக வந்து உட்கொள்ள வேண்டும். நெல்லிக்காய், ஸ்ட்ராபெரி, மிளகு, எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற பல்வேறு விட்டமின் சி இருக்கின்ற உணவுகளை நாங்கள் அதிகமாக உள்ளெடுத்துக் கொள்ளுகின்ற போது இந்த பனிக்கு
குளிர்காலத்திலே அதிக அளவு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிகின்றது. மேலும் வந்து குறைந்தது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீராவது நாங்கள் அருந்துதல் வேண்டும். அது எங்களுடைய உடல் வறண்ட சருமத்தை பாதுகாக்கின்றது. மேலும் உடலை வந்து புத்துணர்ச்சியாக வைத்திருக்க வந்து உதவுகின்றது. சூடான சூப்கள் வந்து நாங்கள் அருந்தலாம், டீ அருந்தலாம், அல்லது ஏதாவது எங்களுக்கு சூடான பானங்களை நாங்கள் அருந்துவதன் மூலம் உடலை ஒரு சூடான நிலையில் வைத்துக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் குளிர்ச்சி, வெளியிலிருந்தும் எங்களுக்கு குளிர்ச்சி வந்து கொண்டிருக்கிற போது நாங்கள் குளிரான உணவுகளை உண்ணுகின்ற போது அது இன்னும் குளிரை அதிகப்படுத்தி பக்கவாதம் போன்ற நோய்களை கொண்டு வந்துவிடும். ஆகவே எங்களுடைய உடலை நாங்கள் சூடாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றன. தினந்தோறும் நாங்கள் உடற்பயிற்சிகளை செய்கின்ற போது எங்களுடைய உடல் எல்லா காலநிலைகளுக்கும் வந்து சரியான வகையில் வந்து பழக்கப்பட்டுக் கொள்கின்றது. உடற்பயிற்சி செய்கின்ற போது அதிகாலையிலே உடற்பயிற்சி செய்தால் அது எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. மருத்துவ நிலைமைகள், எங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் இருந்திருக்கலாம், அந்த நோய்களுக்கான மருத்துவத்தை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கலாம். இந்த பனிகாலங்களில் அந்த நிலைமைகளை நாங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இருதய நோயாளர்கள் எல்லாம் மூச்சு எடுப்பதற்கு வந்து கடினப்படுவார்கள். மருந்துகளை நாங்கள் கவனமாக பாவிக்கின்ற போது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். பனிகாலங்களில் அதிகமாக நோய்வாய்ப்படுகின்ற போது எங்களுடைய மருத்துவ நிலைமைகளை வந்து நாங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. மேலும் மது புகைப்பிடித்தல் போன்ற தன்மைகளை வந்து குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும். குளிர்காலங்களில் அதிகமாக அது எங்களை தாக்குவதாக வந்து ஆய்வுகள் கூறுகின்றன. ஆகவே மது, புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களை வந்து நாங்கள் அதிக அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் வீடுகளில் அனைவருமே பின்பற்றுகின்ற ஒன்று, பனிக்காலங்கள் வந்தால் கம்பளி போர்வைகளை போர்த்துவது அல்லது குளிர்படாமல் இருப்பது, அதே போலதான் நாங்கள் இருக்க வேண்டும். அதாவது கம்பளி தரை விரிப்புகளை விரிக்க வேண்டும். குளிர்காலங்களில் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை, அதாவது ஆடைகளை வந்து நாங்கள் ஒரு பனி உட்புகாத வார ஆடைகளை அணிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு பனி வந்து சாதாரணமாகவே நாங்கள் போய்கொண்டிருக்கின்ற போது காதுகளுக்கால் எல்லாம் எங்களுக்கு சென்று சளி பிடிக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. ஆகவே அதற்கான நாங்கள் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு அதற்கான தொப்பிகள் இருக்கின்றது, அதனை நாங்கள் பயன்படுத்த முடியும். சாதாரணமாக சிறிய சிறிய விடயங்கள், காலநிலை மாற்றம் என்பது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதுதான். ஆனால் அந்த காலங்களுக்கு ஏற்ற நாங்கள் மாற வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. இல்லை என்று சொன்னால் நாங்கள் உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ தாக்கங்களை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும். குளிர்காலங்களில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் வளமை போல நாங்களும் எங்களுடைய செயற்பாடுகளை செய்ய முடிகின்றது. வளமை போல திட்டமிட்டபடி நாங்கள் எல்லா செயல்களையும் செய்ய முடிகின்றது. குளிர் என்பது ஒரு காலநிலை மாற்றமே, அதற்கேற்று நாங்களும் மாறுகின்ற போது சாதாரணமாக நாங்கள் வளமை போல செயற்பட முடியும். இருப்பினும் சிறிய சிறிய நுட்பங்களை, அதாவது குளிர்காலத்தில் நாங்கள் என்ன ஸ்பெஷலா செய்யணும் என்றதை பார்த்து அந்த விடயங்களை நாங்கள் அவசியமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. இல்லையா? உண்மையிலே, அதாவது ஒரு உடல் என்பது அந்த காலநிலை கேட்டவத்தில் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற திறன் கொண்டதான் இந்த உடல். இருப்பினும் அதற்கேற்ற விதத்தில் நாங்களும் அதில் மாற்றங்களை கொண்டு வருகின்ற பொழுது உடல் இயக்கம் என்பது மாறுபட்ட அந்த சூழ்நிலைக்கேற்ற விதத்திலே தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். அந்த காலநிலை கேட்டு வைத்த உணவுகளை நாங்கள் எடுக்கின்ற பொழுது சாதாரணமான ஒரு உடல்நிலை வெப்பநிலை சாதாரணமாக இருக்கின்ற பொழுது அது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும். அதாவது ஒரு முனிவர் ஒருவர் கீழே நிலத்தை தோண்டி அதில் புதைந்திருந்து தன்னுடைய தவத்தை மேற்கொண்டிருந்தார். ஆகவே அவர் அந்த தவத்தை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நாட்கள் முழுவதுமே உணவு உண்ணவில்லை, நீர் அருந்தவில்லை, எப்படி உயிருடன் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் ஆராய்ச்சி, அதாவது ஆச்சரியம். அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று விஞ்ஞானிகள் விரும்புகிறார்கள். ஆகவே இந்த உடல் வந்து நிலத்துக்கு கீழே போகின்ற பொழுது அங்கே ஒரு காலநிலை மாற்றம் வருகிறது. உடல் வந்து இன்னொரு விதமான மாற்றநிலைக்கு வருகின்ற பொழுது அங்கே பலரும் வியந்தார்கள். என்னோட மண்ணு கீழே போய் இவ்வளவு நாட்கள் உயிருடன் இருந்து எவ்வாறு இவர் உயிர் தப்பி வருகிறார், உணவு இல்லை, நீர் இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி இருந்தார் என்பது ஆச்சரியம். ஆனால் இந்த உடல் என்பது அவ்வளவு விந்தை மிகு எங்களுக்கு திறப்பட்ட ஒரு விடயம். அந்த உடலை நாங்கள் அந்த தருவாய்க்கும் அந்த காலத்துக்கும் ஏற்றத்தில் மாற்றிக்கொள்கின்ற பொழுது அது தன்னுடைய இயல்பிலேயும் மாற்றிக்கொள்கிறது. அங்கே அவர் இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் வந்து இன்னொரு ஒருவரை நாடி, உதவியை நாடி அவரை வந்து இந்த ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். அதாவது நிலத்துக்கு கீழே வந்து ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே அவர் ஒரு பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்டு 10 மணி நேரம் அவர் இருக்க வேண்டும். அவருடைய அந்த அனைத்து செயற்பாடுகளையும் இவர்கள் கருவிகள் கொண்டு வெளியிலிருந்து கண்காணிக்கப் போகிறார்கள். அவை விஞ்ஞானிகளும் இதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த முதியவர் அவரும் அந்த பரிசோதனைக்கு தயாராகிவிட்டார். இப்பொழுது குழிகள் தோண்டி அவர் அந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்டு 10 மணித்தியாலங்கள் நீரோ எந்த ஒரு ஆகாரமோ இன்றி அவர் அடைக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது வெளியிலே அவரோட உடல் இயக்கத்தினுடைய மாற்றங்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, கருவிகள் பூட்டப்பட்டு. அங்கே பார்க்கின்ற பொழுதுதான் அந்த உடல் நிலை என்பது வந்து அதை நாங்கள் தாங்குகின்ற சக்தி என்பது அந்த உடல்ல இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த இடத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கும் ஏற்றத்தினை மாறிக்கொண்டிருக்கிறது படிப்படியாக. அவர் எப்படி சாதாரணமாக ஒரு சுவாசத்துடன் எல்லா உணவுகளையும் ஆரோக்கியமாக உண்டு வாழ்ந்தாரோ அதே போன்று அங்கே அவருக்கு ஒன்றுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த ஜீரண சக்தியை பயன்படுத்தி அது எப்படி அந்த உடல் தொழிற்பாடுகள் எல்லாம் மாற்றமடைகிறது என்பதை அந்த விஞ்ஞானிகள் அந்த கருவிகளினூடாக உணர்ந்து கொண்டார்களாம்.
ஆகவே இந்த காலநிலை மாற்றம் என்பது ஐயோ எனக்கு பனி வெறு வந்து விட்டது, குளிர் வந்து விட்டது, மழை வந்து விட்டதுன்னு நாங்கள் தான் இதை நேக்கின்றோம். மனம் என்பது திடமாக இருக்கின்ற வரை, அந்த மனதளவிலே வந்து திடம் பேணப்படுகின்ற வரை உடல் உறுதி என்பது எப்பொழுதும் குலையாமல் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அவை காலநிலை மாறினாலும் அது காலநிலைக்கேற்ற விதத்தில் எங்களுடைய உடல் இயந்திரம் மாறும், நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவே தேவையில்லை. ஆனால் அதுக்கேற்ற ஆயத்தங்களையும் முன் ஆயத்தங்களையும் நோயினுடைய வராமலும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் சரியாக செய்வோமாக இருந்தால் எங்களுடைய உடல்நிலை பாதுகாக்கப்படும் என்று சொல்லுகின்றது விஞ்ஞான ஆய்வு. ஆகவே நாங்களும் அதற்கேற்ற விதத்தில் எங்களை தக்க பராமரிப்புகளை பேணி நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் நாங்கள் வாழலாம் என்பதுதான் இங்கே சொல்ல வேண்டிய விடயமாக நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது பனிக்காலநிலை ஆரம்பித்து விட்டது. மாசி மாதம் முழுவதுமே தமிழ் முடியும் வரை, அதான் தமிழுக்கு மாசி மாதம் முடியும் வரை என்றால் ஆங்கிலத்துக்கு பங்குனி, மார்ச் மாதம் வரை நாங்கள் பனியை சந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கணும். அதாவது இப்பொழுதே எங்களுக்கு ஆரம்பித்து விட்டது, பலர் வந்து இறுமி கொண்டுதான் இருக்கணும் பக்கத்து. ஆனால் இங்கே ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் நடவடிக்கை செய்ய வேண்டும். தும்முகின்ற பொழுதோ இருமுகின்ற பொழுதோ அல்லது சளியை நாங்கள் எச்சலாக துப்புகின்ற பொழுதோ மற்றவர்களுக்கு அந்த கிருமிகள் சென்றடையாத வகையில் எங்களை நாங்களும் பாதுகாக்க வேண்டும், அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு சிறியொரு துணியை வைத்து நாங்கள் வாயை பொத்தி கொண்டு இருமுவதோ அல்லது சளிகளை பிடித்து போட்டு அந்த துண்டுகளை எறிகின்ற பொழுது ஒரு சுகாதாரமாக அதை பேணி கழிவற்றக்கூடிய விதத்தில் அதை எறிவதோ என்பது மிக முக்கியமாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயம். என்றால் இவைகள் வந்து இந்த காலங்களில் நோய்கள் தொற்றிவிட்டால் பனிகாலங்களை மாற்றுவது என்பது கடினமான விடயம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வீடுகளில் குழந்தைகள் இருக்கின்றவர்களும் இந்த விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் என்ன குணம் துஷந்தன் மற்றும் கலின்ஸ்டா ஜியகுமார். நன்றி.